ஐபோன்களை தொடர்ந்து ஐபேட்களையும் தமிழகத்தில் தயாரிக்க பாஸ்கான் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டில் பல்வேறு முதலை ஈர்க்க பல்வேறு நிறுவனங்கள் இந்தியா இப்ப தமிழகத்தில் முதலீடு செய்து பார்க்க முடியுது. அந்த அடிப்படையை பொறுத்தவரைக்கும் சென்னை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள பாஸ்கான் உற்பத்தியில் தொழிற்சாலையில் ஐபோன்களுடன் வரும் காலத்தில் குறிப்பாக ஐபேட்களையும் தயாரிக்க பாஸ்கான் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. ஓராண்டு காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை இரட்டிப்பாக்க பாஸ்கான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் ஐபோன்களுடன் ஐபேட் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் இதர தயாரிப்புகளையும் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் வகையில் பணிகள் தீவிரம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசுடன் ஏற்கனவே இது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக பாஸ்கான் நிறுவனம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் மேக் மடிக்கலை அதாவது மடிக்கணினியில் உற்பத்தி செய்யும் திட்டம் ஏதும் இப்போதைக்கு இல்லை என பாஸ்கானிடம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஐபேட்களை தயாரிக்கும் முடிவை எடுத்து பாஸ்கான் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் வேலை வாய்ப்பு கணிசமாக அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கார். ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாடு மூலம் பல்வேறு வேலை வாய்ப்புகளை தமிழகத்தில் இந்தியாவுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக தொடர்ந்து தொழில்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் பேசியது பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த மடிக்கணினி தயாரிக்கும் மூலம் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் தொழில் பிடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டாகும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.